ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நூறல் மினி கிச்சன். இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு வறுவல், அதாவது சிப்ஸ் மாதிரி இல்லை, வறுவல் மாதிரி ரவுண்டாக பண்ண போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிருக்கு, அதாவது ரசம் சாப்பாட்டுக்கு, எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு மீடியம் சைஸ் மூணு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா தோல் அசிவிட்டு இதை வந்து நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நீங்கள் தண்ணி ஒன்று கூட இருக்கக்கூடாது, ரொம்ப லேசாக கட் பண்ணக்கூடாது, ஓரளவுக்கு தின்னாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப லேசாக இருந்தால் சிப்ஸ் மாதிரி ஆயிரும். அதனால் இந்த கரெக்டாக இந்த சைஸ் அளவு கரெக்டாக நீங்கள் வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு தண்ணி ஒன்று கூட இருக்கக்கூடாது, நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் இருக்குல்லையே, அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் குழம்பு மசாலா பொடி, அதாவது நம்ம மீன் குழம்புலாம் வைப்போம் இல்லையா, குழம்பு மசாலா பொடி போட்டுக்கோங்க. ஒரு கால் ஸ்பூன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். இது வந்து அரிசி மாவு, இது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்போ தான் அந்த மசாலா நல்லா ஒட்டும், அது மாதிரி நல்லா மொறுமொறும் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு கால் ஸ்பூன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒன்றோட ஒன்று மசாலா நல்லா ஒட்டியிருக்கும். நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா மசாலா ஒட்டாது. இப்போ வந்து நம்ம சாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதனால் லைட்டாக ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து தனித்தனியாக வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது, அதனால் ஒன்று ஒன்றா நம்ம வரிசையாக வச்சுக்கலாம். நல்லா ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபுல்லாக வச்சிங்கன்னா கரிஞ்சு போயிடும், அதனால் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் பரட்டி விடக்கூடாது, அப்படியே இருந்துட்டிங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிரும். இப்போ அந்த அடுத்த பக்கம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு சூப்பராக வந்து வெந்து வந்துடும், எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கு டிஃபன் பாக்ஸுக்கெலாம் வந்து நம்ம ஈஸியாக செஞ்சு பேக் பண்ணி கொடுத்து விட்டலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பசங்க வந்து உருளைக்கிழங்குனாலே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நூடுல்ஸ் மினி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.